ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோடய ரூல்ஸு. இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 400 கிராம் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வேகும், ஏன்னா அரைச்சிட்டு செய்ய போகிறதில்ல. அதனால் அதை இப்போ ஒரு பேனில் வந்து நான் மாற்றிட்டேன். நல்லா அடிக்கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க, இல்லையாட்டி நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அதில் 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் சேர்க்குறதுனால 2 தடவை சேர்க்குறேன். மொத்தத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா அது வந்து வெந்து வரும் அந்த ஸ்ட்ராபெரி. அதுக்காக இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. அந்த கரண்டியை வச்சு அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டு அது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நசுக்கி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. உங்கள் கையில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஏன்னா இந்த எசன்ஸ் சேர்த்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறேன். இது சேர்த்த உடனே நம்மளுக்கு ஒரு நல்ல மணம் வருது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அடுப்பு அமர்த்திட்டேன். ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோனாக்க 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரையில் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம கேக்கில் இடையில வந்து லேயரில் வந்து க்ரீமெலாம் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த சமயத்தில் வந்து இது கொஞ்சமாக எடுத்து அது மேலே வந்து தேய்ச்சி விட்டு இது பண்ணணுனாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேக் வந்து நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெளியில் ஆர்டர் எடுத்து செய்கிறவங்கலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் கிடைக்கும். என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் வச்சு க்ரஷ் பண்ணுறது எப்படின்ட்டு வீட்லேயே நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்ட்டு. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரஷ் வந்து இந்தளவுக்கு நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கெட்டியாகிடும். நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சப்போ இந்த மாதிரி கெட்டியாயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறமே நான் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அதை வந்து சரி பண்ணிக்கினேன். அந்த மாதிரி தப்பு வரக்கூடாது உங்களுக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த க்ரஷ் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த க்ரஷ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.